ஆறு. நிறைய பேர் சுக்ரன் பத்தி தான் கேட்டிருந்தீங்க. ஜெய் பேசுறாங்கல்ல. ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு. பரணி பூரம் பூராடம். ஏதாச்சும் சந்தேகம் இருக்கவங்க தாராளமா அவருடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். அவருடைய ஃபோன் நம்பர் மேலே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போர்டிலையும் எழுதியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு. பரணி நட்சத்திரம் பூர நட்சத்திரம். புறம் புராணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட காலம் வந்து ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு முப்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்று அறுபத்தொம்போது எழுபத்தெட்டு. இந்த காலகட்டங்கள் எல்லாமே அவர்களுக்கு வந்து நம்பி செய்யக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும். இந்த வயதுலேயும் சரி, இந்த காலகட்டம் வரக்கூடிய நேரத்தில் அவங்க வாழ்க்கையில் ஒரு திருப்பமுனை ஏற்படுது. இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இப்போ இவங்க பயன்படுத்த வேண்டிய பணம் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், ஆறாம் தேதி பிறந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸுரியான கார், லக்ஸுரியான காரு, வீடு, லக்ஸுரியான இந்த மாதிரி ஃபோட்டோக்கள் அதிகம் பயன்படுத்தும். லக்ஸுரியாக இருக்கு பாருங்க. ஏன்னா சுக்கரனாலே வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸுரி தான். அப்போது லக்ஸுரியான விஷயங்கள் எல்லாமே பயன்படுத்தலாம். இப்போ வந்து ஒரு டாலர் பயன்படுத்தலாம், ஃபாரின் கரன்சி இருக்குது, டாலர்ஸ் பயன்படுத்தலாம், நம்ம ஊர் நோட்டுகளை பயன்படுத்தலாம். பணம் தொடர்பானது லக்ஸுரி காரு, லக்ஸுரி ஹவுஸு, மணி ரிலேட்டட் அந்த விஷயங்கள் இந்த சுக்கரனோட ஆதிக்கத்துக்கு அதிகமாக வேலை செய்யும். இதெல்லாம் நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சராக வச்சு நீங்கள் பயன்படுத்தலாம். மொபைலில் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நல்ல விஷயத்தை வாழ்க்கையில் அடுத்தடுத்த முன்னேற்றத்துக்கானது. இதை வந்து வீட்டில் வந்து நீங்கள் ஃபோட்டோ கூட வச்சு பயன்படுத்தலாம். மொபைல் ஃபீச்சராகவே சொல்லியிருக்கேன். நீங்கள் வீட்டில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு ஃப்ரேம் பண்ணி ஒரு ஃபோட்டோ வச்சு கூட நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களுக்கான பிடிச்ச மாதிரி காரு, பிடிச்ச மாதிரி வீடுகளை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வெற்றி அடையலாம். சரிங்கம்மா. நம்ம அடுத்தது